हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்களில் ஜியா நடராஜர் அவர்களோட தொண்டு அனுபவத்தை பார்த்துன்னு வரோம். தங்கிட்ட தரிசனத்துக்கு வரவா அவளுக்கு ஒரு தெளிவு ஏற்படணும், அவளை பக்குவப்படுத்தணும், ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பெரியவாளோட அனுகிரகத்திலையும் பெரிய அனுகிரகம். அவள் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறா அப்படிங்கிறது இருக்கட்டும், ஆனால் பெரியவாள்கிட்ட போகிறதே ஒரு ஞானிகள்கிட்ட போகிறதே குருகிட்ட போகிறதே நம்ம கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னு, நம்மள்கிட்ட இருக்கிற குறைகள்லாம் போய் தோஷங்கள்லாம் போய் நாம் ஒரு நிறைவு அடையணும், அதுதான் முக்கியம். அது மாதிரி தான் தங்கிட்ட வரவாளுக்கு சில பேருக்கு இருக்கலாம், வித்யா கர்வம் இல்லை ஐஸ்வர்யத்தினால கர்வம் அதெல்லாம் இருந்ததுன்னால் அந்த கர்வத்தை அவளுக்கு வலிக்காத போக்கிறது, சமணம் பண்ணுறது, அதுதான் அங்கே முக்கியம். நம்மளை மாதிரி சாதாரண மனுஷாலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மொத்தட்டு இருக்கிற ஒரு குறைய சொல்கிறதையே அதை கடுமையாக சொல்லுவோம், அவளுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுறாப்புல சொல்லுவோம். ஆனால் பெரியவா அப்படி பண்ண மாட்டாள், யார்கிட்ட என்ன குறை இருந்தாலும் அந்த குறைய ரொம்ப அழகாக அவளுக்கு ஒரு வலி இல்லாத அவளுக்கு ஒரு வருத்தம் வராத அந்த குறையை போக்குறது அப்படிங்கிறது பெரியவாள்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு கலை, ஒரு ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி தான் பல பேருக்கு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது சில நிகழ்ச்சிகள் மூலயமா பார்த்தோம். இப்படி ஒரு மனுஷாள்கிட்ட இருக்கிற குறைய போக்குறதுல இப்படி இருக்கிறவர் சில மனுஷாள்கிட்ட இருக்கிற நிறைவை எப்படி கொண்டாடுவா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மொத்தட்ட ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா ஒரு நல்ல செயல் பண்ணினா அதை எப்படி கொண்டாடுவா, அவள்கிட்ட இருக்கிற அந்த அது எப்படி இருந்தாலும் சரி, வித்வத்தாக இருந்தாலும் சரி, அவள்கிட்ட எது இருந்தாலும் சரி, ஒரு நன்மை இருந்தது நல்லது இருந்தது அதை நல்ல விதத்தில் உபயோகப்படுறது அப்படின்னா அதை ரொம்பவே கொண்டாடுறதுல பெரியவாளுக்கீடு பெரியவா அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொன்னோன்னா, கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு தர்மத்திற்கு ஒரு சனாதனத்துக்கு பக்தி மார்க்கத்துக்கு எவ்வளவு பெரிய தொண்டு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு பெரியவாள்கிட்ட எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை பக்தி இருந்தது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த வாரியார் சுவாமிகள்கிட்ட பெரியவாளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரியம் இருந்தது மதிப்பு மரியாதை இருந்தது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறார், போனதுக்கப்புறம் இந்த ஜியா நடராஜர் இவாள்லாம் அங்கே கைங்கரியம் பண்ணுறவா அங்கே இருக்கா, அவள்கிட்ட பெரியவா சொல்கிறாளாம் வாரியார் சுவாமிகளை காமிச்சு, இந்த பிறந்தா அவரை மாதிரி பிறக்கணும்டா அப்படின்னு. எப்படி பிறந்தா வாரியார் சுவாமிகள் மாதிரி பிறக்கணுமா, பிறந்தா அவரை மாதிரி பிறக்கணும், இந்த வயசுலேயும் எப்படி ஓடி ஆடி கைங்கரியம் பண்ணுறார் பாரு, ஆச்சரியமாக இருக்குது, ஓச்சல் ஒழிச்சல் இல்லாத இவர் ஒரு ஊராக போய் கைங்கரியம் பண்ணுறார், எத்தனை கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறார், ஒரு நாளைக்கு ரெண்டு இடத்துல மூணு இடத்துலலாம் உபன்யாசம் பண்ணுறார், சொற்பொழிவு சொல்கிறார், தர்மத்தை எடுத்து சொல்கிறார், அதுக்கு மேலே எத்தனை ஒரு பிஸியாக இருந்தாலும் எவ்வளவு காரியம் இருந்தாலும் தினமும் அவர் முருகனுக்கு பூஜை பண்ணாத சாப்பிட்றது கிடையாது, என்ன ஆனாலும் சரி அந்த பூஜை பண்ணிட்டு தான் ஆகாரம் பண்ணுறது
இப்படிலாம் வச்சுருக்கார். இப்படி ஒரு மனுஷராக பிறந்தவா இப்படிலாம் கூட தன்னோட வாழ்க்கையை பயனுள்ளதாக பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, அதுக்கு இவரெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கார் நான் அப்படின்னு எல்லாம் பெருமையாக சொல்லிவிட்டு பிறந்தால் அவர் மாதிரி பிறக்கணும் அப்படின்னு பெரியவாக கொண்டாடுறா அப்படின்னா எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு ஜென்மா அப்படிங்கிறது தெரிகிறது. அவரோட அந்த உயர்ந்த ஜென்மா அப்படிங்கிறதுக்கு பெரியவா இப்படி கொண்டாடியிருக்கா அப்படிங்கிறதுனால தான் போல இருக்குது. மனுஷா எல்லாருமே உலகத்தில் மண்ணில் தான் பூமியில் தான் பிறக்கிறோம், போகிறதும் பூமியிலேயே தான் பிராணம் போகிறது. ஆனால் வாரியார் சுவாமிகளுக்கு எப்படி இருந்தானே, அவர் பிறந்தது என்னமோ பூமியில் பிறந்தா கூட போனது எங்கன்னர், ஆகாசத்தில் போனார். அவர் பிளேனில் போயின்னு இருக்கிறதே தானே அவருக்கு காலகதி அடைஞ்சார், சத்கதி அடைஞ்சார் அப்படின்னா இப்படி பெரிவாக கொண்டாடினது போல் இருக்குது. அப்படி ஒரு உயர்ந்த பிறவியாக இருக்கிற அவருக்கு மண்ணில் உயிர் போகலாமா, அதனால் விண்ணில் தான் உயிர் நீங்கித்து அப்படிங்கிறத பார்த்தா பெரிவாக சொன்னது கொண்டாடினது நிஜமாகவே வாஸ்தவமான விஷயந்தான். பிறந்தால் அவரை மாதிரி பிறக்கணும் அப்படிங்கிறப்பில் போனாலும் அவர் மாதிரி போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஆத்மாவாக இருந்திருக்கு வாரியார் சுவாமிகள். அதை பெரிவாக கொண்டாடியிருக்கா. அதே மாதிரி சமஸ்கிருத காலேஜில் பெரியவா இருக்கா, இருக்கிறது அன்னன்னைக்கு எல்லா காரியங்கள்லாம் முடிஞ்சு வரவா பரவாயில்லாம் போய் பெரியவா எல்லா காரியமாகி ரெஸ்ட்டுக்கு போகணும். இந்த ஜிஆர் நடராஜையர், நீலகண்டையர் இவாள்லாம் இந்த கேம்பெல்லாம் பார்த்துக்கிறவா, என்ன பண்ணுவா இந்த கேம்பெல்லாம் பார்த்துக்கிறவா, அன்னன்னைக்கு அன்னைக்கு காலத்தால் வந்து என்னென்ன மறுநாளைக்கு என்னென்ன பண்ணணும் பிளான் பண்ணி இதுக்கெல்லாம் உட்காண்டவா பேசிச்சுன்னு எல்லாம் பண்ணுவா. பெரியவா உள்ளுக்குள்ளே இருக்கா, இவாள்லாம் வெளியில் ரூமுக்கு வெளியில் நின்று இதெல்லாம் உட்காந்து இதெல்லாம் பண்ணின்னு இருக்கா, மறுநாளைக்கு பிளான் பண்ணின்னு இருக்கா. இவா என்ன பண்ணுவா, பெரியவா விஸ்ராந்திக்கு போயாச்சு இனிமேல் கூப்பிட மாட்டா அப்படின்னு தெரிஞ்சாதான் அவள் வீட்டுக்கு போகிறது. ஏன்னா திடீர்னு பெரியவா ஏதானு கூப்பிட்டு ஏதானு கேட்பா, உடனே அதுக்கு பதில் சொல்லணும், ஆக வேண்டிய காரியம் நாளைக்கு அத்தை பண்ணும் இத்தை பண்ணும் ஏதாவது உத்தரவும் பண்ணுவா. அதனால் இவாள்லாம் வெளியில் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்துருக்கா. பெரியவா எப்போ கூப்பிட்டாலும் அப்பா போகிறது ரெடியாக இருக்கிறது. அதே மாதிரி விஸ்ராந்திக்கு போயிட்டாள்னா இனிமேல் கூப்பிட மாட்டான்னு தெரிஞ்சுனா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்தார் தரிசனத்துக்கு, கிட்டத்தட்ட ராத்திரி 11 மணி இருக்கும்னு வச்சுக்கலாம். வந்தார், இவாளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே பெரியவா இதுக்கு பெரியவாள்கிட்ட தெரிவித்தா வர சொல்லு உள்ளே வர சொல்லு அழிச்சுடுவா அப்படின்னா அழிச்சுன்னு வந்தார். வந்தவர் யார் அப்படின்னா மைசூர் வாசுதேவாச்சார், பெரிய சங்கீத வித்வான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மைசூர் வாசுதேவாச்சார் வந்திருக்கார். வந்திருக்காருன்னா உள்ளுக்குள்ள பெரியவா வர சொல்லுன்னா போனால் பெரியவா வாசுதேவாச்சார் ரெண்டு பேர் தான் உக்காண்டு பேசின்னு இருக்கா. இவாள்லாம் வெளியிலே உட்காந்தா, சரியவா பேசின்னு இருக்கா முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு பேசாத இருக்கா. சரி, வந்தவர் ஏதோ 1 மணி 1 மணி பேசிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு போப்பராக்கும் போப்பராக்குன்னு இவெல்லாம் வெளியில் வெயிட் பண்ணியிருந்தா 12 ஆச்சு 1 ஆச்சு 2 ஆச்சு ஆயிண்டே இருக்குது, உள்ளே போனவர் வெளியிலே வரல. இவாளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, அப்படியே உட்காந்த இடத்துலையே கண் சொக்கிறது, அப்படியே தூங்கி வழியிறா அப்படின்லாம் இருக்குது. இப்படி போயிருக்கு, நேரமாயிருக்கு. இது எத்தனை நேரம் தெரியுமாச்சு, இப்படி ஒரு 11 மணி 11.5 மணிக்கு வந்தவர் பெரியவாள் உள்ளுக்குள்ளே உட்காந்துன்னு பேச ஆரம்பிச்சுவா, வெளியில் வரா அவர் உத்தரவு வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வெளியில் வரார். பெரியவா அவரை வழி அனுப்புறது கொண்டு விடுறதுக்கு வரா. பெரியவா அது மாதிரி வழி அனுப்புறது கொண்டு விட வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே அபூர்வம், ரொம்ப பெரிய ஒரு மதிப்பு வச்சு வச்சு அப்படிலாம் இருந்ததுன்னா சில சமயத்தில் அது மாதிரியும் பண்ணுவா. அந்த ரூம்லேருந்து வெளியில் வரா ரெண்டு பேரும். அப்போ டைம் என்னென்ன, வெடிகாரத்தால் 5 மணி போருமா, ராத்திரி 11 மணி 11.5 மணிக்கு பெரியவாளை தரிசனத்துக்கு வந்து பெரியவாளோட பேச ஆரம்பித்தவர் வெடிகாரத்தால் 5 மணி வரைக்கும் ரெண்டு பேரும் பேசியிருந்திருக்கா. அது என்ன தான் அப்படி பேசியிருப்பாளோ ஆச்சரியம். சிலதெல்லாம் நமக்கு குறையாக இருக்குது. இது மாதிரி சமயத்தெல்லாம் கூட யாரானும் விஷயம் தெரிஞ்சவா இருந்து என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணினா என்ன பேசினா ஒரே குவியலான விஷய குவியலான கொட்டியிருக்கும். அப்போ அதெல்லாம் நமக்கு குறிப்பு எடுத்து ரெக்கார்டு எடுத்து இந்த நமக்கெல்லாம் இப்போ கொடுக்கறதுக்கு இல்லாத போயிடுத்தேன்னு தாபமாக தான் இருக்குது.
பதினொன்று மணி 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பேசியிருப்பா அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கும். 5 மணிக்கு கிளம்பி போகிறார், இப்படி பார்த்தா பார்த்துட்டு இவாளெல்லாம் தூங்கி விழிஞ்சு உட்காண்டிருக்காளா, உடனே பெரியவா வந்துட்டா அப்படின்னொடனே எழுந்துனுட்டா, பார்த்தா அதுக்குள்ளே பொழுது முடிஞ்சு எல்லாம் ஆயிடுத்து, 5 மணி ஆயிடுத்து. ஒரு துளி கலப்பு தெரியாத, ஒரு சிரமம் இல்லாத நாள் முழுக்கலும் ரெண்டு கால பூஜை, மூணு கால பூஜை, இங்கே போகிறது அங்கே போகிறது, இவா வருது அவா வருது, எத்தனை காரியங்கள் பண்ணுறா. அப்படி இருக்கிற பெரியவா ராத்திரி விடிய விடிய சிவராத்திரி மாதிரி உட்காந்து பேசின்னு இருக்கா, ஆனால் துளி கலப்பு இல்லாத இருக்கா அப்படின்னா பிரஸ்காக இருக்கான்னா அது என்ன அந்த பிரம்மச்சாரிய விரதமோ தெரில, அது என்ன பிரம்மச்சரியமோ தெரியாது. ஆச்சரியமான ஒரு அப்ராகிருத தேகம் அப்படின்பா, அது நம்ம பிராகிருதமான பஞ்சபூதி பூதங்களால் ஆன நம்மளை மாதிரி பிரகிருதி சரீரம் இல்லை அது, அப்ராகிருத சரீரம் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி சில சமயங்கள்லாம் நமக்கு உணர்த்தும். அப்படி இருந்திருக்கா, பேசியிருக்கா. இப்போ அப்புறம் இவாளை பார்த்துட்டு உடனே சொல்கிறா மைசூர் வாசுதேவாச்சாரை பார்த்து அவரை பற்றி பெருமையாக சொல்லிவிட்டு வந்து மிஸ்யூஷியன் ஆஃப் திஸ் செஞ்சுரியடா அப்படின்னு. மைசூர் வாசுதேவாச்சாரை எப்படி பெரியவா சொல்கிறா, மிஸ்யூஷியன் ஆஃப் திஸ் செஞ்சுரியடா, இந்த நூற்றாண்டோட பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு சொல்கிறான்னா வாசுதேவாச்சாரோட இசைப்புலமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எப்பேற்பட்டவர் தான், அவரோட ஒரு சாகித்யமாக இருக்கட்டும் எப்படியெல்லாம் பண்ணியிருக்க. இந்த வாசுதேவாச்சார்ட்ட தான் முன்னமே சொன்னேன், பாட்டு ராமூர்த்தி அப்படின்னு அவர்கிட்ட போய் நாதத்தன மனுஷம் அப்படிங்கிற பாட்டுக்கு அதில் சத்யோஜாதாதி பஞ்ச பக்தஜ சரிகம பதினி வர சப்தஸ்வரன் அயர்வாழ் பாடியிருக்காரு. பரமேஸ்வரனுக்கு சத்யோஜாதம் வாமதேவம் அகௌரம் தத்புருஷம் ஈசானம்ங்கிற அஞ்சு முகம், அந்த அஞ்சு முகத்துலேருந்து சங்கீதத்துக்கோ சரிகம பதினிங்கிற ஏழு ஸ்வரம், எப்படி அஞ்சு முகத்துலேருந்து ஏழு ஸ்வரம் வந்தது, அஞ்சு முகத்துலேருந்து அஞ்சு வந்திருந்தால் பரவாயில்ல கணக்கு சரி பண்ணிவிடலாம், அஞ்சுலேருந்து ஏழு வந்தேன்னா அப்போ ஏதோ ரெண்டு முகத்துலேருந்து ரெண்டு ஸ்வரம் வந்திருக்கணும், இல்லை யாரோ இன்னொரு முகத்துலேருந்து மூணு ஸ்வரம் வந்திருக்கணும், எப்படியானு ஒன்று வந்திருக்கணும், அது எப்படி இங்கு என்ன அது கணக்குன்னு போய் வாசுதேவாச்சாரை கேட்டுனு தானே அனுப்பிச்சான்னு பார்த்தோம். அப்படி அவன் மணிக்கணக்காக பேசியிருக்கா, அப்படி பேசினத்தை வச்சுட்டு அவரோட இசைப்பலமையை பாராட்டி பெரியவாசர இந்த நூற்றாண்டோட தலை சிறந்த சங்கீத மாமேதை அப்படின்னு மைசூர் வாசுதேவாச்சார பாராட்டுறா அப்படின்லாம் தெரியுது. இதெல்லாம் மனசு திறந்து அப்படியே பெரியவா சொல்கிறது, அது வந்த வாயதற்கு அவளுக்கு உபச்சாரத்துக்கு இல்லை, இதெல்லாம் அவாயதற்கு கூட சொல்லியிருக்க மாட்டாள், அவள் போனதுக்கு அப்புறம்தான். அதான் பெரியவாளோட குணம், ஒத்தட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பெருமைகளை வயார புகழ்ந்து கொண்டாடுறது அப்படிங்கிறதும் பெரியவாளோட சுவாவம். அதே மாதிரி நம்மள்ட்டு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா, குறைகள் இருந்ததுன்னா, அந்த குறைகளை நமக்கு வலிக்காத அந்த குறையெல்லாம் போக்கி எடுத்து சொல்லி அந்த குறையை நிவர்த்தி பண்ணி நம்மளை நிறைவடைய வைக்கிற ஒரு பூர்ண வஸ்துவாக இருந்தால் பெரியவா அப்படின்னு தெரியுது. இப்படி இது மாதிரி மனுஷாலெலாம் வந்துட்டு போகிறத எடுத்து இதெல்லாம் பார்த்து நடராஜேரி வாழ்க்கெல்லாம் ஒரு பலவிதமான அனுபவங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி தான் யாரோ ஒருத்தர் ஒரு வெள்ளைக்கார அம்மாவை அழிச்சுன்னு வந்திருக்காளோ, அழிச்சுன்னு வந்திருந்தால் அவள் ஃப்ரான்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறார். அவர் என்ன நினச்சிக்கிட்டு பெரியவாளுக்கு ரொம்ப டீட்டெயில்டு அந்த ஊரெல்லாம் சொன்னால் புரியாது அப்படின்ட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கா, ஃப்ரான்ஸ் பக் அப்படின்னு யூரோப்பில் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே பெரியவா அவளை பார்த்து அவள் டச்சு அரிஜினா கேடு அப்படின்னு. இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன நம்ம பாரிஸ்லேருந்து இருக்கா அப்படின்னு சொல்கிறோன்னா டச்சு அரிஜினான்னு கேடு அப்படின்னா, இவர் இல்லை இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். பெரியவா இல்லை வாழ்த்து கேளுன்னா அந்த அம்மாட்ட கேட்டால் அந்த அம்மா சொல்கிறா, ஆமாம் ஆமாம் எங்கள் ஆரிஜின் டச்சுலேருந்து வந்து நாங்கள் இங்கே மைக்ரேட் ஆகி வந்தவான்னு எங்கள் ஃபேமிலி அப்படி தான் இருந்திருக்குன்னு தெரிகிறது. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கலவை தான், வெற்றி தான் பெரியவா அப்படின்னு தெரிகிறது. அப்படி இருக்கிற இது மாதிரி பல ரசமான அனுபவங்கள்லாம் இதற்க ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிகிறது. அப்படி இருக்கிற அந்த நடராஜரோட இன்னும் ஒரு ரசமான அனுபவங்கள்லாம் இருக்குது, அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.